ரெண்டு பேருமே ரெண்டாவது படிக்கிற பையன் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃபீல்டுல அவன் தான் அவார்ட் வாங்கிறான். அதே மாதிரி இந்த பொண்ணு வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் அவார்ட் வாங்குறான். இதுல இருந்து என்ன தெரியுது, வயசு முக்கியம் இல்ல, ஸ்டடிஸ் முடிச்சிருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, காசு இருக்கணும்னு அவசியம் இல்ல. மெயினா இந்த பையன் என்ன பண்ணனா, அவங்க அப்பாவோட கொரியர் சர்வீஸ் இருந்துச்சு. பாம்பே சிட்டி வந்து பெருசு, எப்படி டிராபிக்கா தான் இருக்கும். ஒரு நாள் இந்த நாள் அந்த ஊரை சுத்தி பார்க்க முடியுமா? ஒரே நாள் கொரியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தனால ஒரு நாள்ல ஒரு ஃபைல் வந்து ரீச் பண்ண முடியல சொன்ன இடத்துக்கு. அதனால அவங்க அப்பாவுக்கு பிரச்சனை ஆச்சுது. அதான் இந்த பையன் பார்த்துட்டு அப்பாவோட பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த பையன் ஒரு விஷயம் யோசிச்சான், என்ன பண்ணலாம், நம்மளா இருந்தா அப்பாவுக்கு பிரச்சனை யாரும் பார்த்துக்காரு, நாம ஏன் தலை இருந்து போயிடும். பையன் அப்படி இல்லை, அப்பாவோட பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு ஒரு சொல்யூஷன் சொல்றாங்க. யோசிச்சது என்ன, மேஜிக் ஃபார்முலால ஒண்ணு, தாட்ஸ், சிந்தனை. இப்படி ஒரு சிந்தனை வந்தது, கரெக்டா, நல்ல சிந்தனை தானே. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, எப்படி இதை சரி பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. பிசினஸ்ல அது பிளான், நார்மலா சொன்னா வேர்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட், வேர்ட்ஸ் பிளான் பண்றாங்க, என்னென்ன வழியில இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கப்போ, ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூல்ல வந்துட்டு டோர் ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க. படிக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, டீச்சர்ஸுக்கு வெளியே